அந்த வயசுல உள்ள பெண்ணோட ஆசைகளும் கனவுகளும் தான் அடைய போற கனவுன பத்தியும் கல்யாணத்தை பத்தியும் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கு. அதே நிலையில தான் நானும் இருந்தேன். ஆனா எல்லா பெண்களோட கனவுகளும் நினைச்ச உடனே நனவாயிட முடியுதா? தேவி நீ ஏன் இப்படி கண் கலங்குற? நான் என்ன சந்திரமண்டலத்துக்கா போறேன், லண்டனுக்கு தானே போறேன். மூணே வருஷம், just 3 years. பாரிஸ் படிப்பு முடிச்சுட்டு நேரா ஓடி வந்துட போறேன். நீங்க மேல் படிப்புக்கு போறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனா நான் வாழ்க்கையில மேல போக முடியாத ஒரு கட்டத்துக்கு வந்துட்டேனோன்னு பயப்படுறேன். இதோ இந்த இடம் மாதிரி. தேவி இத பாத்தியா? என் லண்டன் பயணத்துக்கான பாஸ்போர்ட். உனக்கு விருப்பம் இல்லைன்னா இப்பவே இதை தூக்கி எறிஞ்சிடலாம். ஜஸ்ட் ரோ இட். முடிவை உன் கையிலேயே விட்டுட்டேன். கடல் தான் எங்களை பிரிச்சதே தவிர அவர் எழுதின கடிதங்கள் எங்க ரெண்டு பேருடைய உள்ளங்களை இணைத்துக் கொண்டேதான் இருந்தது. அவர் தாய் நாடு திரும்பி வரப்போற நாளை கணக்கிட்டுக் கொண்டே வந்தேன். வாகன கடனை திருப்பி கொடுக்க வெக்கல்ல, அப்புறம் என்ன கடை வெக்கா? ரோட்ல பார்க்கும் போது மறைச்சு கேட்கலாம்னு பார்த்தா கிராஸ் பண்ற லாரி பின்னால ஒளிஞ்சுக்கிட்டு போயிடுற. வீட்டுக்கு வந்து உன்னை பார்க்கலாம்னு சொன்னா சமய கட்டில பூந்துக்கிற. பணத்துக்கு ஆள் அனுப்பிச்சா உள்ள இருந்துகிட்ட இல்லன்னு சொல்ற. ஐயா உங்ககிட்ட வாங்குற பணத்தை நான் இல்லைன்னு சொல்லல, நிச்சயமா அதை திருப்பி கொடுத்துருவேன். எப்போ நான் மேல போறப்பயா? ஓ நீ என்கிட்ட வாங்கின 10,000 ரூபாய்க்கு கோர்ட்ல டிகிரி வாங்கி வந்திருக்கயா? இல்லை நான் கொடுத்த பணத்தை திரும்பி கொடுத்தா என்ன ஏமாத்தணும்னு நினைச்ச உன்னையும் பொண்ணையும் நடுவாடல நிறுத்திடுவேன். ஜாகிரத வாட. திசை தெரியாத ஒரு நிலைக்கு மறுபடியும் நான் வந்துட்டேன். இந்த புயல்லிருந்து மீள்றதுக்கு ஒரே வழி அவர் தாயார்கிட்ட போக முடிவு செஞ்சு அவங்க முன்னால கையேந்தி நின்னேன். என் பிள்ளை உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறாங்கிறதுக்காக உங்க அப்பன் பட்ட கடன் எல்லாம் நான் கிடைக்கணுமா என்ன? என்னமா இது, ஊர்லயே இல்லாத அதிசயமா இருக்குது. எனக்கு அவன் ஒரே பிள்ளைங்கிறதுக்காக அவன் இஷ்டப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதிச்சேன். அதுக்கு தண்டனை அந்த 10,000? அப்பனும் மகளுமா சேர்ந்து எங்களை கொள்ளையடிக்க திட்டம் போட்டிருக்கீங்க. அப்ப நான் சரின்னு சொன்னதுனால என் பிள்ளைய உனக்கே எழுதி கொடுத்துருந்தா அர்த்தமா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா. நேத்து கூட அவர்கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு, நீங்க வேணா படிச்சு பாருங்க. இதோ பாரு, வீடு தேடி வந்து நிக்கிற உன்னை வெறுங்கையோட திருப்பி அனுப்ப நான் விரும்பல. உங்க அப்ப யாருக்கோ பட்ட கடனுக்காக சம்பந்தம் இல்லாத யாரோ ஒருத்தி அந்த 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்து உதவி பண்ண தயாரா இருக்க. அம்மா இப்பவே கும்பிடாத,